குருவிற்கு நந்தினியின் நமஸ்காரங்கள். கரும்பு தின்ன கூலி வேண்டுமா என்கின்ற அளவில் ராம காவியம் என்கின்ற அற்புதமான ஒரு இதிகாசத்தை எடுத்து நாம் படிக்கின்றோம். அதில் காணக்கூடிய பேரின்பத்தை நாம் உணரத் தொடங்கி இருக்கிறோம். இன்னொன்று, கம்பரின் அழகிய தமிழில் வர்ணனைகளோடு கூடிய செய்யுள்களின் உரையை பார்த்து அதன் மூலமாக தெவிட்டாத ஒரு தெள்ளமுதாக நமக்கு அந்த தமிழ் இனிக்கிறது. இப்படி கரும்பு தின்ன கூலி வேண்டுமா என்கின்ற ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். இரு விதத்திலும் நாம் பயனடைகிறோம். ஒன்று, ராமகாவியத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் ஐஸ்வர்யங்களும் நம்மை அடைகிறது. இன்னொன்று, தமிழின் மேல் நாம் வைத்திருக்கக்கூடிய பற்றும் தமிழாசிரியர்கள் அதிலும் குறிப்பாக கம்பநாட்டாழ்வரை நாம் எப்படி போற்ற வேண்டும், புகழ வேண்டும், கவி சக்கரவர்த்தி என்கின்ற அந்த பட்டம் சாதாரணமாக வந்திருக்க வாய்ப்பில்லை. உண்மையிலேயே அவருடைய சொல் வளம், கற்பனை வளம் அற்புதமாக இருக்கிறதே என்று எண்ணி எண்ணி வியந்து வருகிறோம். இப்போ நம்ம கோச்சல நாட்டின் அழகை பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்ட தன்மை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று கம்பர் கூறுவதை கேட்டோம். அடுத்தது, அங்கு வந்த விஸ்வாமித்திர முனிவர் தசரத மகா சக்கரவர்த்தியை அணுகி ஒரு கோரிக்கையை வைக்கிறார். உன்னுடைய மகன் கரிய செம்மலாகிய ராமன் என்னுடன் கானகத்துக்கு வர வேண்டும். அங்கு நான் நடத்தக்கூடிய வேள்விக்கு இடைஞ்சல்களாக சில அரக்கர்கள் இருக்கிறார்கள். அவர்களை இவன் பந்தாட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறார் விஸ்வாமித்திர மகரிஷி. அப்போ அந்த நேரத்தில் இந்த கேள்வியை, அந்த கோரிக்கையை கேட்ட உடனே துடிதுடித்து போகிறார் தசரத சக்கரவர்த்தி. ஏற்கனவே அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய சாபம் நினைவுக்கு வருகிறது. ஒரு முனிவர் கொடுத்த சாபத்தின் காரணமாக புத்திரனை பிரிய நேரிட்டால் இவர் உயிர் பிரிந்துவிடும் அப்படிங்கிற அந்த சாபம் இவரை பயமுறுத்துகிறது. அதனால் இவர் என்ன சொல்லணும்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்காரு. இவர் மனசு வந்து ரொம்ப ரணமாகி விட்டது. ஏற்கனவே புண்ணாகி இருக்கக்கூடிய மனதில் ஏற்கனவே வேல் பாய்ந்ததன் காரணமாக ரணமாகி இருக்கக்கூடிய அந்த ஹிருதயத்தில் இப்போ நெருப்பு பட்டது போல துடிதுடித்து போகிறார் என்கின்ற வர்ணனையை நம்ம பார்த்தோம். இப்போ அதை தொடர்றோம். எப்படி பதிலளிக்க இருக்கிறார் தசரத சக்கரவர்த்தி அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தசரத சக்கரவர்த்திக்கு உடல் நடுங்குகிறது, குரல் தழுதழுக்க ஆரம்பித்து விடுகிறது. இரு கரம் கூப்பி முனிவரை வணங்குகிறார். முனிவர் பெருமானே, அரக்கர்களால் தங்கள் யாகம் தடையின்றி நடைபெற வேண்டும் என்பது மட்டும்தானே உங்களுடைய கோரிக்கை? அதுக்கு தான் நான் இருக்கேனே, என்னை விட என்ன உங்களுக்கு தேவையாக இருக்குது? ராமன் மிக மிக வயதில் இளையவன், போர் பயிற்சியும் இல்லாதவனாக இருக்கிறான். ஆகையால் அவன் வேண்டாம். உமது வேள்விக்கு இடையூறாக யார் வந்தாலும் அப்படின்னு சொல்லி, சிவபெருமானே வந்தாலும் சரி, பிரம்மனே வந்தாலும் சரி, இந்திரனே வந்தாலும், எவர் வந்தாலும் நான் வந்து அவர்களை முறியடித்து உங்கள் யாகத்தை முடித்து வைப்பேன். என்ன நீங்கள் தாராளமாக நம்பலாம். என் மகன் வந்து தேவையில்லை. என்னுடைய மகன் ரொம்ப குழந்தையாக இருக்கான். அவனுக்கு போர் பயிற்சி எதுவுமே இன்னும் வழங்கப்படவில்லை. அதனால் நான் வரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்ததும் மறுக்காமல் மாற்று கருத்தாக, அதாவது ஒரு மாற்று உபாயத்தை கூறுகிறார். இதுக்கு பதிலாக இது பெட்டராக இருக்குமே, நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கக்கூடாதாங்கிற முறையில் கூறுகிறார் தசரத சக்கரவர்த்தி. இப்படி தசரத மன்னன் சொன்னது தான் தாமதம். எப்போ சொல்லுவார் இந்த மாதிரி அப்படின்னோடனே முனிவருக்கு வருது பாருங்கள் ஒரு கோபம், கட்டுக்கடங்காத கோபமாக வந்துடுது. உடனே அவர் உட்கார்ந்திருந்த அந்த ஆசனத்தை விட்டு எழுந்து கொள்கிறார். அவருடைய புருவங்கள்லாம் அப்படியே நெத்தி புருவம்லாம் வெடிக்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. கண்கள் சிவக்க ஆரம்பிக்குது. கடும் கோபத்தோட காரணமாக ஏளனமான ஒரு சிரிப்பும் வருகிறது. அவருடைய அந்த சினத்தி அப்படிங்கிறத கம்பர் அழகான ஒரு அற்புதமான ஒரு ஓமையை கூறுகிறார். சூரியனை கூட மறைத்து விடும் அளவுக்கு, எப்படி சூரியனை வந்து மேகங்கள் மறைக்குதோ அதே மாதிரி இந்த புகை மேகங்கள் என்னத்தினால ஏற்பட்டது? அந்த புகை அங்கே ஏதாவது சாம்பிராணி போட்டாங்களா? அந்த அதாவது அவர் இருக்கக்கூடிய தசரத சக்கரவர்த்தியினுடைய அந்த அரியாசனம், அவருடைய அரண்மனையில்
அந்த மாதிரி ஏதாவது ஒரு தூபத்தை போட்டு விட்டாங்களா, அப்படிலாம் கிடையாது. இவருக்கு வந்த கோபத்தீ அப்படின்னு கோபத்தை தீயோடு ஒப்பிடுகிறார். ஏன்னா கோபத்தின் காரணமாக நாம் சுயத்தை இழக்கிறோம், நம்முடைய அனைத்து நற்குணங்களும் அதில் எரிந்து சாம்பலாகி விடுகிறது. அந்த நேரம் கோபம் வந்ததுன்னா, கட்டுக்கடங்காத கோபம் வரும்போது நம்ம வார்த்தைகளை பிரயோகப்படுத்துகிற விதமாக இருக்கட்டும், நம்முடைய செயல்பாடுகள் வேறு வேறு விதமாக வர்றதா இருக்கட்டும், இதை தூக்கி போட்டு உடைக்கிறது, அதை தூக்கி போட்டு உடைக்கிறதுன்னு பல பேர் வீட்டில் கோபத்தை எப்படி எப்படி எல்லாமோ காட்டுவாங்க. சில பேர் வார்த்தைகளால் கொள்வார்கள். இப்படியெல்லாம் இருக்கிறத தீயோடு ஒப்பிடுகிறார் கம்பர். அப்போது முனிவருக்கு வந்த கோபம் அந்த தீயின் காரணமாக புகை மூட்டமாக எழுந்து அது சூரியனையே மறைக்கும் அளவுக்கு இருக்கிறது. அவ்வளவு பெரிய கொழுந்து விட்டு எரியக்கூடிய சின தீயில் அவர் இருக்கிறார். இந்த காட்சியை பார்த்த தேவர்கள் எல்லாம், இந்த பூ உலகத்தில் பெரிய பிரளயம் ஒன்று உருவாகிற ஒரு நிலைமை வந்துருச்சு, இதுதான் பூ உலகத்துக்கு ஒரு இறுதி காலம் அப்படின்னு நினச்சி நடுங்க ஆரம்பிக்கிறாங்க தேவர்கள். அப்படி இந்த அண்ட சராசரமே கிடுகிடுக்கக்கூடிய அளவுக்கு முனிவருடைய கோபம் இருந்திருக்கிறது. அந்த சூழ்நிலையில், அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்ட தசரத மன்னருடைய குல குருவாகிய வசிஷ்ட முனிவர் அங்கு வருகிறார். அவர் பேச தொடங்குகிறார். இது எல்லாத்தையும் சைலண்ட்டாக பார்த்துட்டு இருந்த அவர் தசரத மன்னனை பார்த்து சொல்ல தொடங்குகிறார், மன்னா கௌசிக முனிவரது நோக்கத்தை புரிந்து கொள். கௌசிக முனிவர் யாரு? விஸ்வாமித்திரர் தான் கௌசிக முனிவர் என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்தோம் கவுத்தோன்னு நீங்கள் ஒரு பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, முனிவரே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அமைதி அடையுங்கள் அப்படின்னு சொல்லி அவரை சாந்தப்படுத்துகிறார். பிறகு மன்னனை பார்த்து, மன்னா உன் மகனுக்கு அளவில்லா நன்மைகள் வந்து சேர்வதை நீ விரும்பவில்லையா? உன் மகனுக்கு இப்போ நல்ல காலம் ஆரம்பிக்க போகுதே, அது உனக்கு விருப்பமில்லாமையாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. உன் மகன் ராமனுக்கு அளவற்ற அஸ்திர வித்தைகள் தெரிந்து கொள்ளும் நேரம் வந்திருக்கிறது. வில் வித்தையாக இருக்கட்டும், போர் பயிற்சிகள் இல்லை, என் பையன் சின்ன குழந்தைன்னு சொல்கிறீயே, அத்தனை விதமான பயிற்சிகளும் இப்போ எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமும் காலமும் கூடி வந்திருக்கிறது. இதை புரிந்து கொண்டு நடந்துகொள் அப்படின்னு சொல்லி அங்கு அறிவுரை கூறுகிறார் தசரத மன்னருக்கு. அந்த அறிவுரையை ஏற்றுக்கொள்வாரா? ஏன்னா அவருடைய மனசில் அந்த முனிவர் கொடுத்த சாபத்தின் பயம் இருக்கிறது. தசரத மன்னருக்கு தன்னுடைய மகனை பிரிய விருப்பமில்லை, தனது உயிர் பறிபோய் விடுமோ என்கின்ற மரண பயம் இருக்கிறது. இப்போது குலகுருவாகிய வசிஷ்டர் கூறக்கூடிய அறிவுரைகளை கேட்கும்போது இது வந்து ராமருக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதில் எதை தேர்ந்தெடுப்பார்? தன்னுடைய பயத்துக்கு பிரதானம் கொடுப்பாரா, அல்லது ராமர் பயனடைய வேண்டும் என்று தசரத சக்கரவர்த்தி நினைப்பாரா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம ஒரு கேள்வியாக மனதுக்குள் எழக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை நாளைக்கு இதனுடைய பதிலை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த நாள் மிக அழகான அற்புதமான அன்பு நிறைந்த நாளாய் அமைந்திட நிர்விக்னலட்சுமி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள். நன்றி.